நம் விருந்தினர்ல இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய விருந்தினர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநல மருத்துவரான தாரா ரங்கசாமி அவர்களை தான் சந்திக்க போறோம். இவர் 2022 தேசிய நாரி சக்தி விருது பெற்றவர். சோ அவருடனான ஒரு சூப்பரான நேர்காணல் இதோ உங்களுக்காக. நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் நம் விருந்தினர் நிகழ்ச்சி. இன்றைய நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 24 வேர்ல்டு ஸ்கிட்சோஃப்ரீனியா டே. இந்த உலக மனச்சிதைவு நோய் தினம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தினத்தில் நம்ம இந்த மனச்சிதைவு நோய் எப்படி வருது, இந்த ஸ்கிட்சோஃப்ரீனியாவுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இதை பற்றின விழிப்புணர்வை நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த ஒரு நம் விருந்தினர் நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்க போகுது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே முக்கியமான இரண்டு குணங்கள் பற்றி நான் நிச்சயமாக சொல்லியாகணும். ஒன்று வந்து அறிவு, இன்னொன்று வந்து அன்பு. அப்படி மக்களிடம் அன்போடும் தன்னுடைய மருத்துவ பணியில் ரொம்பவே அறிவோடும் செயல்புரிந்து மிக உயரிய தேசிய விருதான நாரி சக்தி புரஸ்கார் விருது பெற்ற மனநல மருத்துவர் டாக்டர் தாரா ரங்கசாமி அவர்களை தான் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. இந்த வேர்ல்டு ஸ்கிட்சோஃப்ரீனியா டேயில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே வந்து சந்தோஷம் மேம். ஏன்னா இதை குறித்து நம்ம விழிப்புணர்வை நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்க போகுது. ஆனால் அதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சில தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மருத்துவர் பணி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பணி கிடையாது. இதில் வந்து நிறையவே டெடிக்கேஷன் வேணும், நிறையவே பேஷன்ஸ் வேணும். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு பணியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணம் ஈடுபாடலை எங்கேருந்து மேம் உங்களுக்கு ஆரம்பமானது? அது நான் ஸ்கூலில் படிக்கும்போதே ஓரளவு எனக்கு மருத்துவர் ஆகணும்னு அந்த ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி, மருத்துவர் இல்லைன்னா நம்ம லாயர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் சில சமயங்களில். ஸோ எனக்கு வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் தான் அட்மிஷன் கிடச்சிது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து அது வரைக்கும் வந்து கேஎம்சியில் வந்து எல்லாம் விமன் தான் சேர்ந்தாங்க. ஸோ விமன் வந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணி எங்களுக்கு வந்து பாய்ஸும் வரணும் எங்கள் பேட்சில் அப்படின்னு லேடிஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ அதனால் எங்கள் பேட்ச் தான் முதல் பேட்ச் வேர் மென் அண்ட் விமன் வேர் அட்மிட்டட். ஸோ அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் தட் ஹேப்பன். ஸோ அது முடித்த அப்புறம் வந்து பிஜி பண்ணணும் இல்லையா, போஸ்ட் கிராஜுவேஷன் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம். எனக்கு பல ஸ்பெஷாலிட்டிஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனால் வந்து சைக்கியாட்ரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. அது எதனாலன்னா, நம்ம வந்து நைட் டியூட்டி செய்வோம் இல்லையா நம்ம இதில் எம்பிபிஎஸ் பண்ணும்போது. அப்போ வந்து நிறையா பெண்கள் அவங்க வந்து அவங்களோட கஷ்டங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தோணும் இவங்களுக்கு வந்து யாருமே இல்லை போல இருக்கு, மனம் விட்டு பேசுறதுக்கு வீட்டு அளவில் யாரும் இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு நானும் பொறுமையாக அதை கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், ஒருவேளை வந்து நம்ம சைக்கியாட்ரி செய்யணுமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு 2 மந்த்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் ஆனது. ஸ்கிட்சோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மனச்சிதைவு நோய் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. இப்படி ஒரு நோய் இருக்கா அப்படின்னு பல பேருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னமும் இருந்துட்டு வருது. இந்த ஸ்கிட்சோஃப்ரீனியா அப்படிங்கிற இந்த ஒரு டிசீஸ் வந்து எப்படி நடக்குது, இதனுடைய சிம்டம்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இதில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எந்த முறையில் நம்ம வந்து கையாள முடியும்? ஸ்கிட்சோஃப்ரீனியான்னு மனச்சிதைவு நோய்னு நீங்கள் சொல்கிற பாப்புலேஷன் எடுத்துட்டிங்கன்னா 100 பேரில் ஒருத்தருக்கு இந்த நோய் இருக்குது. பல பேருக்கு அந்த நோய் பற்றி தெரியும், ஆனால் அதுதான் ஸ்கிசோஃப்ரீனியான்னு தெரியாது. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் தனக்குள்ளே பேசிப்பாங்க, தானே சிரிச்சுப்பாங்க, மற்றவங்க மேலே ஒரு சந்தேகமாக சொல்லுவாங்க, இவங்க யாரோ என் சாப்பாட்டில் விஷம் கலக்கிறாங்க, என்னை கொலை செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் அதுதான் மனச்சிதைவுன்னு உங்களுக்கு தெரியாது. பட் அதை அந்த ஸ்கிசோஃப்ரீனியா பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு சரியான விளக்கங்கள் என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் கிராம பகுதிங்க போனீங்கன்னா
அது வந்து பேய் பிசாசு நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவம் வேற யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த நோயினோட காரணம். அது நோயின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா டாக்டர்கிட்ட வரமாட்டாங்க. ஒரு கோவிலோ இல்லை ஒரு இந்த ரோட் சைடில் இருக்கிற இந்த ஹீலர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இல்லை தர்காவோ, அங்கே போய் வைத்தியம் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த நோய் பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் நம்ம பப்ளிக்கு கொடுக்கணுங்கிறது இந்த நம்ம ஸ்கார்ஃப் நம்ம ஆரம்பித்தது முக்கிய காரணம், ஒரு முக்கிய காரணம் அதுதான். மேம், ஸ்கார்ஃப் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த ஸ்கிட்ஸோஃப்ரினியா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இதில் எந்த மாதிரியான பணிகள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க, இப்போ என்ன மாதிரியான ஒரு பணிகள் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? 1984 தான் ஸ்கார்ஃப் ஆரம்பித்தோம். இது தனியார் நிறுவனம், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இப்போது வந்து ஒரு சமீபத்தில் இறந்து போனாங்க டாக்டர் சாரதா மேனன், பத்மபூஷன். அவங்க தான் வந்து இந்தியாவிலேயே முதல் சைக்கியாட்ரிஸ்ட், லேடி சைக்கியாட்ரிஸ்ட். அவங்களும் நானும் இன்னொரு டாக்டர் ராஜ்குமார், நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். இது முக்கியமாக வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது புனரமைப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நடக்கிறது கிடையாது மனநோயாளிகளுக்கு. அதே போல் ஆராய்ச்சி, இது எதனால் வருது, இதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம், ஆராய்ச்சி செய்யணும். அண்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி இதை பற்றி தகவல்கள் அவேர்னஸ் நிறையா ஜனங்களுக்கு எடுத்துகிட்டு போனோம். இந்த மூணு ஆப்ஜெக்டிவ் வச்சு தான் ஆரம்பித்தோம் நம்ம. மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த ஸ்கிட்ஸோஃப்ரீனியா அப்படிங்கிற இந்த ஒரு டிசீஸ் பார்த்தீங்கன்னா அவேர்னஸை நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் நம்ம வந்து செயல்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், லேடிஸ் அசோசியேஷன்ஸில், கிராம பகுதிகளில் நிறையாவே செஞ்சுருக்கோம். ஒரு ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் நேஷ்னல் ஃபிலிம்ஸ் டிவிஷன்லேயே ஒரு ஸ்கிசோஃப்ரினியா பற்றி ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காங்க. முக்கியமாக நாங்கள் யுனிக்காக என்ன செஞ்சுருக்கோம்னா ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செய்கிறோம். அதாவது ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் செய்கிறோம். இதில் என்ன செய்கிறோன்னா மனநலம் பற்றிய படங்கள், அது இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் பண்ண பிறகு ஜனங்களை கேட்குறது, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சுதா. நல்ல, அதுக்கு ரொம்ப நல்ல ரிசப்ஷன் இருந்தது. ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரியும் செய்கிறோம். இன்றைய நாள் மே 24 வேர்ல்ட் ஸ்கிட்ஸோஃப்ரினியா டே. இந்த ஒரு நாளில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, முக்கியமாக இந்த நாள் எப்படி உருவாச்சு, இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இது 18th century ஃபிலிப் பைனல் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஞ்சு டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஃப்ரான்ஸில் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் அவங்கள போஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து வார்டை சுற்றி பார்க்கும்போது ஒரு 400 பேருக்கு மேலே பேஷண்ட்ஸை செயின் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இந்த மாதிரி மனுஷங்களை இப்படி நடத்துகிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணார், மே 24 அன்னைக்கு அந்த செயின் எல்லாம் அவுத்து விட்டார். செயின் எல்லாம் உடைச்சிட்டு அவங்களெல்லாம் ஃப்ரீயாக நடக்க விட்டார். ஸோ திஸ் இஸ் கால்ட் மாடல் ட்ரீட்மெண்ட் ஆர் ஹியூமன் ட்ரீட்மெண்ட், ஒரு மனித தன்மையோடு அவங்கள நடத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால தான் மே 24 வந்து வேர்ல்டு ஸ்கிசோஃப்ரினியா டே அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த ஸ்கிட்ஸோஃப்ரினியா அப்படிங்கிற இந்த ஒரு டிசீஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியுது. இதில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எந்த மாதிரியான முறையில் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்கிஸோஃப்ரினியாங்கிறது மனது மனசு அளவில் அவங்களுக்கு பல விதமான குழப்பங்கள் ஏற்படுது. நம்ம காதில் யாரோ பேசுகிறாங்க, வந்து நம்மளை யாரோ தீங்கு செய்கிறாங்க, நம்மளை யாரோ துரத்திட்டு வராங்க, நம்ம சாப்பாட்டில் விஷம் கலக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம இமோஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சந்தோஷமோ ஒரு வருத்தமோ அதை காமிக்க மாட்டாங்க சரியா. அதாவது சில பேர் வந்து சில தாய்மார்கள் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாரு, இல்லை இறந்து போயிருக்காரு, இவன் வந்து ஒரு 2 கண்ணீர் கூட விடலை மேடம், இது என்ன மேடம் இந்த வியாதி அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த விதமான ஒரு இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை.
ஸோ அதுலேயும் ஒரு பிரச்சனை. இன்னொரு மூணாவது பிரச்சனை என்னென்னா, படிக்கிறவங்க வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு கவனம் செலுத்தலை. நம்ம அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதில் ரொம்ப கஷ்டம். ஸோ நல்லா படிச்சுட்டு இருக்கிற பையன் வந்து சரியாக படிக்க மாட்டான், இல்லை நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இல்லைனா அவங்க பாஸ் கூப்பிட்டு, என்னப்பா நீ வர வர சரியாகவே இல்லை, நீ ஏதோ மோட்டு வேலையே பார்த்துட்ருக்க, ஏதோ யோசனை பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு தான் பிளான் பண்ணணும். இப்போ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அது வகையானது. ரெண்டாவது வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன், புனரமைப்பு. எஸ் மேம், நீங்களே சொல்லியிருந்தீங்க அதில் வந்து நிறைய எமோஷனல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஒரு பயம் இருக்குது. இப்போ எங்களுடைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஸ்கிட்ஸோஃப்ரினியா அப்படிங்கிற இந்த ஒரு டிசீஸ்க்குள்ள ஆளாகிட்டாங்க அப்படின்னா, இதிலிருந்து அவங்களால மீண்டு வர முடியுமா, இதுக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, எந்தவித சதவீதத்தில் இது வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு பல விதமான கேள்விகளும் பயமும் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்? இப்போ நம்ம இந்தியாவில் மனநோயாளிகள் எல்லாருமே குடும்பத்தோடு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் எடுத்துட்டிங்கன்னா அவங்களெல்லாம் வந்து ஒரு போர்டிங் ஹவுஸோ இல்லை லாட்ஜ்லேயோ அட்மிட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து எந்த வியாதியாக இருந்தாலும் நம்மளோட திங்கிங் எப்படின்னா, நம்ம தான் குடும்பம் தான் அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த விதமான ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பித்தாலும் ஃபேமிலி இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து முதல்ல ஃபேமிலியை வச்சுட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நீங்கள் அவர் மாத்திரை கரெக்டாக சாப்பிட்றதான்னு பாருங்கள், சோம்பேறித்தனமாக அவர் உட்காரக்கூடாது, தினம் ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. அப்போ பெண்ணாக இருந்தால் வீட்டில் கொஞ்சம் வேலை செய்யட்டும், வெளியில் போய் கடைக்கு அனுப்புங்க, ஒரு நாலு பேரோட பேச விடுங்க. ஸோ ஃபேமிலி இன்வால்மெண்ட்டு சரியில்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து சரி வராது. பட் ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப இது ஒரு கஷ்டமான நிலைமை தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இவன் வேலை செய்யாமல் இருப்பான், அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். வெளியில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லுவோம் இல்லையா, இவன் மனநோயாளி அப்படின்ட்டு வந்து இவங்களே அவாய்ட் பண்ணுவாங்க. பல கல்யாணத்துக்கோ இல்லை மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இன்விடேஷன் அனுப்ப மாட்டாங்க. ஸோ இந்த ஃபேமிலிஸையே ஒரு ஐசோலேட் பண்ணிவிட்டு ஒரு அப்புறப்படுத்தின மாதிரி அவங்களுக்கே தோணும். இன்னொரு என்ன கஷ்டம்னா, இந்த மாதிரி குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் மற்றவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், அது வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய கவலை. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் அரேஞ்ச் மேரேஜ் தானே இன்னும் நடக்குது, ஸோ எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. இன்னொரு முக்கிய கவலை பேரண்ட்ஸுக்கு என்னென்னா, சரி மேடம், நாங்கள் இத்தனை நாள் நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஏதோ பார்த்துக்குறோம், பட் எங்களுக்கு அப்புறம் யார் கவனிப்பாங்க? இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஆங்கர், ஆன்சைட்டி, பைபோலர் டிஸார்டர், டிப்ரெஷன் இப்படின்னு பல வகையாக நம்ம பிரிச்சுக்கிட்டே போகலாம். இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது மனவியாதின்னு எடுத்துட்டிங்கன்னா பல வகையான வியாதி இருக்குங்க. இப்போ வந்து இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா நிறைய விதமான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். பட் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறது இப்போ வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதுவும் இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறையவே பார்க்குறோம். சிறு வயதினர் யூத் அவங்கக்கிட்டையும் நிறையா பார்க்குறோம். இப்போ டிப்ரெஷனுங்கிறது மன வருத்தம், எனக்கு என்ன ஆச்சு, நான் என்ன செய்ய முடியும், எனக்கு லைஃப்பில் ஒன்றும் ஹோப்பே கிடையாது, அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது வந்து டிப்ரெஷன். ஆங்ஸைட்டிங்கிறது படபடப்பு நோய், எல்லாத்துக்கும் ஒரு பயம், ஒரு இன்டர்வியூனா ஒரு பயம், ஒரு வெளியில் போனோன்னா ஒரு பயம், அப்போ மார்படப்படக்கு இருக்கலாம், கை நடுக்கம் இருக்கலாம், அது வந்து ஆங்ஸைட்டி. நீங்கள் சொன்ன பைபோலாருங்கிறது மூட் சேஞ்ச், அதாவது அவங்க வந்து எப்படின்னா சில நாள் ரொம்ப சந்தோஷமாக அதிகமாக வேலை செய்வாங்க, சில நாள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டு ரொம்ப டல்லாக டிப்ரெஸ்டாக ஆவாங்க. பட் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இப்போ நல்லா இருக்குது, ஓரளவு எல்லாரையுமே குணப்படுத்த முடியும். 100% குணப்படுத்த முடியுமான்னா அது நம்ம கேரண்டி பண்ண முடியாது. இப்போ டயபெட்டிஸ் 100% குணப்படுத்த முடியுமா, பிபி குணப்படுத்த முடியுமா, ஜாயிண்ட் பெயின் வந்தால் ஜாயிண்ட் பெயினோட தானே இருக்காங்க, அதே மாதிரி தான் இதுவும் 100%னு நம்ம சொல்ல முடியாது. பட் நிச்சயமாக இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன்ஸை வச்சுட்டு கொஞ்சம் ரீஹாபிலிட்டேஷன், ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாம் வச்சுட்டாக்க பல பேரை நம்ம குணப்படுத்த முடியும்.
பொதுவாக இந்த கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் அண்ட் யூத் மென்டல் ஹெல்த் இது ரெண்டுமே வந்து உங்களுடைய ஏரியா ஆஃப் ரிசர்ச்சாகவே இருந்திருக்கு. இந்த கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்ன, இதில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து நம்ம இங்கே சிட்டியில் தான் பேஷண்ட்ஸை பார்க்குறோம், பட் நீங்கள் வந்து கிராமப்பகுதிகள் போனீங்கன்னா 100 பேருக்கு மனநோய் இருந்ததுன்னா 90 பேர் வைத்தியமே பார்க்கறதில்ல. அது வியாதின்னு புரியறதில்ல, அது ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பணம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே நம்ம கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் எப்படின்னா, இங்கே வந்து பேஷண்ட்ஸ் பார்க்க நம்மளை பார்க்க இங்கே வராங்க, கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த்தை நம்ம அவங்கள போய் பார்க்குறோம். ஸோ வீடு வீடாக போய் கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸை வச்சுட்டு அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் அதெல்லாம் கொடுக்கறது தான் கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த். மனச்சோர்வு நோய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிமென்ஷியா வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக டிமென்ஷியா டிசீஸில் வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு ஒரு சர்வேலாம் கூட படித்தேன். இப்போ இந்த மாதிரியான டிமென்ஷியா அப்படிங்கிற இந்த ஒரு நோய் பற்றின விளக்கங்கள் சொல்லுங்கள். இது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? டிமென்ஷியாங்கிறது மறதி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக வயசானவங்களுக்கு தான் வரும். அது வந்து வயசானா எல்லாருக்குமே கொஞ்சம் ஞாபகம் மாதிரி வரும், பட் ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமாயிட்டு அவங்களுக்கு வந்து நான் யாருன்னு புரியாமல் இருந்து, இல்லைன்னா வீட்டை விட்டு போவாங்க, எப்படி திரும்பி வரணும்னு வழி தெரியாது. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருந்தால் அதுதான் டிமென்ஷியா. இப்போ ஏன் நம்ம டிமென்ஷியா அதிகமாக பார்க்குறோன்னா, முன்ன வந்து லைஃப் ஸ்பேன் ஆஃப் அன் இண்டியன் வாஸ் அபவுட் 58 இயர்ஸ் 60 இயர்ஸ். இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து 67-68 ஆச்சு. இப்போ எல்லா வீட்லேயும் 80 வயசு 90 வயசு ஆட்கள் இருக்காங்க. அதனால தான் நம்ம அதிகமாக டிமென்ஷியா நோய் பார்க்குறோம். இப்போ இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் நிறையா வகைகளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான ஐடியாலஜிஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக இந்த டே டு டே லைஃப்லேயே வந்து எப்படி நம்மளை வந்து மாறுதல் செஞ்சுக்க முடியும், நம்ம சாதாரண ஒரு வாழ்வியல் முறைக்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பணிகளை நம்ம செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, முதல்ல நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்கிறதுன்னா, உடல் நோய் மாதிரி தான் மனநோய். இது வந்து நீ அதை பெருசாக ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம். உடல் நோய் இருந்தால் எப்படி மாத்திரை சாப்பிட்டு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் லீட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும், முடிஞ்ச அளவு. காலையில் எழுந்துக்கிறது, குளிக்கிறது, ஆஃபீஸ் போகிறது, இல்லை ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது, அந்த டெய்லி ருட்டீன் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா தட் இஸ் வெரி குட். மூணாவது, முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, இல்லை வீட்லேயே தனிமையில் இல்லாமல் எல்லாரோடையும் பழகிறது, ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது, சோஷியலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது, யோகா, மெடிடேஷன், ரிலாக்ஸேஷனு, ஒரு லிஸ்னிங் டு மியூசிக், எல்லாமே எவ்ரிதிங் ஹெல்ப்ஸ். அதெல்லாமும் செய்யணும். முக்கியமாக நான் மனநோயாளி அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து பெருசாக இருக்கக்கூடாது அவங்க மனசில், குடும்பத்துக்கும் அப்படி இருக்கக்கூடாது. இதுவும் ஒரு நோய் தான், உடல் நோய் மாதிரி இதுவும் ஒரு நோய் தான் அப்படின்னு அதை எடுத்துட்டு நார்மலாக நம்ம எவ்வளோ நார்மலாக இருக்க முடியுமோ அவ்வளோ நார்மலாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் டாக்டரை போய் பார்க்கணும். நம் ஸ்கிட்ஸோஃப்ரீனியா இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சொசைட்டிலேருந்து நீங்கள் 2020 மிக உயரிய விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் 2022 மிக உயரிய தேசிய விருதான நாரி சக்தி புரஸ்கார் விருதையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அந்த விருதுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும்போது எப்படி மேம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? முக்கியமாக நீங்கள் நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு வாங்கும்போது அந்த ஒரு தருணம் எப்படிப்பட்ட ஒரு தருணமாக இருந்தது உங்களுக்கு? சந்தோஷம்தான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம வந்து விருதுக்காக நம்ம உழைக்கிறது இல்லை, நம்ம செய்கிற வேலை நம்ம செஞ்சிட்டே இருக்கோம், பட் விருது வந்தால் சந்தோஷம்தான். ஏன் சந்தோஷம்னா, ஒன்று நம்ம ஒரு பர்சனலாக ஒரு சந்தோஷம், இன்னொன்று வந்து நம்ம வேலை மென்டல் ஹெல்த் மனநலத்தை அங்கீகாரம் படுத்துகிறாங்க. சாதாரணமாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு, சிங்கர்ஸு, ஃபிலிம் ஸ்டார்ஸு, அவங்களுக்கு தான் வந்து அவார்டு வரும். இப்போ வந்து மனநலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அது நிச்சயமாக சந்தோஷம்தான். இந்த தருணம்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நான் டெல்லி போன போது March 8 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே தான் போனோம். ப்ரீவியஸ் டே ப்ரைம் மினிஸ்டரை மீட் பண்ணோம். அது வந்து இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து அவர் வந்து பொறுமையாக, நாங்கள் ஒரு 15 லேடிஸு ஒருத்தர் அவங்கவுங்க வேலையை பற்றி சொல்லிகிட்ருக்கோம், ரொம்ப பொறுமையாக எல்லாம் கேட்டுட்டு எப்படி அதை ரிப்ளை பண்ணணுமோ
கரெக்டாக சொல்லி நான் நிச்சயமாக செய்கிறேம்மா அப்படின்ட்டு அவர் ரொம்ப பொறுமையாக அதை எடுத்து சொன்னது அது ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ராஷ்டிரபதி பவனில் போய் இந்த அவார்டு வாங்கும்போது தட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட என்னென்னா கண்ட்ரிலேருந்து பல பாகங்கள், நார்த் ஈஸ்ட்டு, கேரளா, இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸ்லேருந்து பிரமாதமான வேலை செய்கிறவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுவும் ரொம்ப நல்லதாக இருந்தது. மேம், ஸ்கார்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்கிட்சோஃப்ரீனியா ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் இப்போது நீங்கள் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கையாண்டுட்டு வரீங்க, இப்போது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். முக்கியமாக நாங்கள் வந்து வாரத்தில் அஞ்சு நாள் வந்து ஒரு ஓபி ரன் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு நாளைக்கு 100-120 பேஷண்ட்ஸ் வராங்க. அது வந்து ஸ்கிட்சோஃப்ரீனியா பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா மன நோய்களும் பார்க்குறோம். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, குழந்தைங்க நோய், பெரியவங்க நோய் எல்லாமே பார்க்குறோம். ஸோ அது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. இன்னொன்று வந்து ரீஹாபிலிட்டேஷன். மேலே வந்து ஷெல்டர்ட் ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து கோவிடுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வந்துட்டு இருந்தாங்க. வந்து தினமே வந்து ஏதாவது ஒரு தொழில், ஒரு கவர் செய்கிறதோ இல்லை ஜூட் பேக் செய்கிறதோ அந்த மாதிரி அவங்க நாள் முழுக்க செய்வாங்க. ப்ளஸ் கவுன்சிலிங் அதெல்லாம் நடக்கும். மூணாவது வந்து ரிசர்ச், ஆராய்ச்சி. அது வந்து நாங்கள் WHO கொலாபரேட்டிங் சென்டர், அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் எங்களோட ஆராய்ச்சிக்காக எங்களுக்கு வந்து கொலாபரேட்டிங் சென்டருங்கிற ஒரு இது அமைப்புங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் WHO கொலாபரேட்டிங் சென்டர் மனநோய்க்காக. ஸோ அதனால நாங்கள் பல விதமான இம்பார்ட்டண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் UKல, கனடாவில், அமெரிக்காவில் அவங்களோட சேர்ந்து நிறையா ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். மூணாவது முக்கியமான இது என்னென்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவேர்னஸ் பில்டிங், கம்யூனிகேஷன், எப்படி இந்த மெசேஜை வந்து மக்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது. அதை தவிர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ட்ரெயினிங், நிறைய டீச்சிங் ட்ரெயினிங், டிப்ளமா கோர்சஸ் எல்லாம் ரன் பண்ணுறோம். ஸோ அதை தவிர கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் நம்ம பேசணும் இல்லையா, அது கிராம பகுதிகளில். இப்போ வந்து யூத் மென்டல் ஹெல்த்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தான் மெயினாக நாங்கள் செய்கிறது இப்போது. மேம், நம்ம எந்த ஒரு பணியை செய்தாலும் சரி, நம்ம கூட இருக்கவங்க நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அப்பவுமே அமைவாங்க. நம்மளுடைய ஃபேமிலி பற்றி தான் நான் சொல்கிறேன், நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து நிச்சயமாக நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்படி உங்களுக்கு உங்களுடைய பணியில் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவும் நான் நிறைய ட்ராவல்லாம் செய்யணும்னா அப்போ வந்து வீட்டில் யாராவது இருந்து பார்க்கணும் இல்லை. ஸோ என் ஹஸ்பண்டு, அவரும் டாக்டர், அவரோட பேரண்ட்ஸு அவங்க கூட தான் இருந்தோம், என் டாட்டர், எல்லாமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் அப்ரிசியேஷன் எல்லாமே. ஸோ அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்கார்ஃபை சம்மந்தப்பட்ட வரைக்கும் வியர் அன் எக்ஸலண்ட் டீம். இதெல்லாம் வந்து டீம் ஒர்க் தான், ஒரு ஆள் மட்டும் தனி ஆளாக வந்து அதுக்கு க்ரெடிட் எடுத்துக்கவே முடியாது. இட்ஸ் டீம் ஒர்க் அண்ட் ஐ எம் எவர் ஸோ கிரேட்ஃபுல் டு த டீம் ஃபார் கிவிங் மீ த சப்போர்ட். நம்ம இப்போ இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்லேயே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாவே வந்து உடனடியாக நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகணும், ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணுவோம். இந்த ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மனசோர்வு பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு தீர்வாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ட்ராவல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ட்ராவல் இஸ் குட், ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது தான், பட் அங்கே போய் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ நம்ம எல்லாம் ஒழுங்காக பிளான் பண்ணி அங்கே போய் ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் அது நிச்சயமாக இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் வெளிநாட்டில்தான் கம்பல்சரி பிரேக்குன்னு கொடுக்குறாங்க. இப்போ நீ இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணனா நீ கம்பல்சரியாக நீ லீவ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்களே, 1.5 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு சில கம்பெனிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சில நல்ல விஷயங்கள் தான். ஆனால் நம்ம வந்து எதை ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறோம், எதை ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கலங்கிறது முக்கியம். மேம், இந்த மென்டல் ஹெல்த் கேர் குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கார்ஃப் மூலயமா உங்களுடைய அடுத்த கட்ட பணிகள், எதிர்கால திட்டங்கள், அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இளம் வயதினருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வருது. இன்னும் நான் சொன்ன மாதிரி மனநோய் பற்றிய விவரங்கள் பப்ளிக்கு இன்னும் சரியாக தெரியல, படித்தவங்களுக்கே சரியாக தெரியல. ஸோ அந்த விதத்தில் மீடியா சரி, வி ஹேவிங் அ மீடியா ஃபெலோஷிப் ஆக்சுவலாக ஒன்று ஆஃபர் பண்ணுறோம்.
இந்த மாதிரி செஞ்சு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு இதை பற்றி வரணும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே இந்த ரெண்டு விஷயத்தை தேடி தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் இது ரெண்டையுமே ஒரு மனிதன் வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில்? சி, சக்ஸஸ்ங்கிறது இப்போ வந்து இன்றைக்கி நீ வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பீங்க, அது சக்ஸஸ்ன்னு நினைப்பீங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு இல்லை நான் மேனேஜர் ஆகணும்னு நினைப்பீங்க. மேனேஜர் ஆகலைன்னா நான் சக்ஸஸ் இல்லைன்னு நினைப்பீங்க. ஸோ சக்ஸஸ் வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். எது நம்ம சக்ஸஸ்ன்னு இப்போ நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிருந்தேன்னா ஐயோ நான் எப்போ ப்ரொஃபஸர் ஆவேன். பட் ஆனால் கண்டென்ட்மெண்ட் தான் முக்கியங்க. அதாவது திருப்தி, வாழ்க்கையில் ஒரு திருப்தி வேணும். எதுவாக இருந்தாலும் நம்ம திருப்தியாக இருந்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப வராது. மேம், ரொம்பவே சந்தோஷம் மேம் உங்களை சந்தித்ததில். முக்கியமாக இந்த ஒரு நாள் வேர்ல்ட் ஸ்கிட்சோஃப்ரினியா டேல இந்த நாள் பற்றின அவேர்னஸையும் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நிறையவே எங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரம் செலவழித்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.